நான் ஒரு மீனவ பெண். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துல இருந்தா வந்திருக்கேன். தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சி விளாகர்னா அது நான் மட்டும்தான். நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா, படிக்க மாட்டியா, இப்படி கடலுக்கே அதை சுத்திட்டு இருக்க, உங்க அப்பா கூட போயிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டாங்க. ஏன் கடலுக்கு போறேன் அப்படின்னா, காலங்காலமா மீன் பிடிக்க போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபிஷர்மேனும் இப்ப வரைக்கும் கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் மாற்றணும், இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஏன் மூலியமாக அதை வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ன பொம்பளை பிள்ளை தானே, எதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி கடலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டில் இருக்க மாட்டியா, அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டாமா, ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாங்க பேசினாங்க. ஒரு நாள் நைட்டு கடலுக்கு போயிட்டேன், நைட்டு ஃபுல்லாக கடலில் தான் ஸ்டே பண்ணேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு 10 வகையான ஊறுகாய் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல ஊறுகாய் பண்ணும்போது யார் வாங்குவா அப்படிலாம் பயந்த நாட்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் பிசினஸ் பண்றது மூலியமா, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறது மூலியமா என்னோட ஜென்ரேஷனே வந்து மாத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் நம்புறேன். என் பேர் சுபிக்ஷா, நான் ஒரு மீனவ பெண். எங்க ஊர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துல இருந்தா வந்திருக்கேன். மேக்சிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் அண்ட் இன்ஸ்டால மீனவ பொண்ணு சுபின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்களோட கஷ்டத்தையும், மீனவர்கள் மாதிரியே கடலுக்கும் போய் மீன் பிடிச்சு நான் வந்து வ்ளாக் அண்ட் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா, படிக்க மாட்டியா, இப்படி கடலுக்கே அதை சுற்றிட்டு இருக்க, அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டாங்க. ஆனால் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். இவ்வளோ படிச்சிருந்தாலும் ஏன் கடலுக்கு போகிறேன் அப்படின்னா, பொதுவாகவே ஃபிஷர்மேன்ஸ் அப்படின்னா மீன் பிடிக்க போகிறவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மீன் எடுக்கிறவங்களும் சரி, கரையிருந்து வேலை பார்க்குறவங்களும் சரி, அவங்க நல்ல வசதியாக தான் இருப்பாங்க. ஆனால் காலங்காலமாக சின்ன வயசுலேருந்து மீன் பிடிக்க போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபிஷர்மேனும் இப்போ வரைக்கும் கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது ஒன்று தான், சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாங்க, இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் மாற்றணும், இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஏன் மூலியமாக அதை வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு அப்பா கூடயே வந்து கடலுக்கு போய் அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, சின்ன சின்ன கஷ்டத்துலேருந்து பெரிய கஷ்டம் வரைக்கும் எல்லாமே வீடியோவாக எடுத்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், அப்பா நான் அவங்க கூட கடலுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சிரித்தாங்க, என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எப்படி உள்ளே வருவ, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் கேட்டேன், ஒரு வாரம் கேட்டேன், ஒரு மாதம் கேட்டேன், தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போனாங்க. ஆனால் அப்பா அப்போவே சொன்னாங்க, நான் கூட்டு போனால் கூட பக்கத்து ஃபைபரில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, திட்டுவாங்க, என்ன திட்டுவாங்க ஒன்று கூட்டு போகிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டே போயிருக்கேன், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்ன பார்த்தாங்க, என்ன தெய்வம் இங்கே வந்து நிற்கிறா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் வந்து எதுவுமே காதில் வாங்கிக்கவே இல்லை, அப்படி நின்றுட்டே இருந்தேன். எல்லாருமே ஒரு மாதிரி, நீ என்ன பொம்பளை பிள்ளை தானே, எதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, வீட்டில் இருக்க மாட்டியா, அப்புறம் கல்யாணம்லாம் பண்ண வேண்டாமா, இப்படிலாம் இருந்தவனுக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாங்க பேசினாங்க. ஆனால் அதையும் தாண்டி அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. கண்டினியூஸாக போனதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து நான் அப்படி ஃபைபர்லேருந்து வந்தாலே இங்கேருந்து கத்துவாங்க, ஏ பாருப்பா இப்போ கடலுக்கு போயிட்டு வந்துட்டா. ஒரு நாள் நைட்டு கடலுக்கு போயிட்டேன், நைட்டு ஃபுல்லாக கடலில் தான் ஸ்டே பண்ணேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா இருக்காங்க, அப்பாவும் தம்பியும் தான் இருந்தாங்க கூட. சரி நான் வரனால அப்பா வந்து வேறு யாரையும் கூப்பிட்டு வரல, இருந்தாலும் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கஷ்டமான இதுனால் வந்து இப்படி நம்ம கடலுக்கு போயும் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அது ஒன்று. அந்த ஒரு விஷயத்துக்கே வந்து ஒரு நாளுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா, டெய்லியும் போகிற ஃபிஷர்மேன்ஸ் இது கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் வீடியோலாம் எடுக்க போகும்போது கேட்டாங்க, இது மூலயமா நீ என்னத்தை மாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நான் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி பெண்களும் வந்துட்டு கடலுக்கு போகலாம், மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம், எங்கள் மீனவர்கள் படுற கஷ்டத்தை நான் வந்து வெளியே காட்டியிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னொன்று நான் மெயினாக பண்ணணும்னு நினைக்கிறது, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது, நம்ம மீனவர்களாக இருந்தும் கஷ்டப்படாமல் சொந்தமாக தொழில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்னே வரலாம். நான் பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வெரைட்டிஸ்க்கும் மேலே வந்து ஊறுகாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பஞ்சரோ மீன், சூரை, அதுக்கப்புறம் பாறை, நெய் மீன்,
அதுக்கப்புறம் ராலு கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 வகையான ஊறுகாவை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அப்பாவோட வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே வந்து ஒரு 5000 அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ நான் தொழில் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட எங்களோட குடும்பத்தோட வருமானம் டபுள் ஆயிருக்கு. இந்த பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ மட்டும் ஃபஸ்ட்டு போட்டேன். இப்படி மீன் ஊறுகாய் வந்து நாங்கள் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு நாளைக்கே வந்து 60 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தையும் நான் அந்த ரெசிபி கேட்டு கேட்டு ஒழுங்காக இது பண்ணி பக்கா வந்து பிளான் பண்ணி பண்ணேன். வாரத்தில் எல்லா நாளுமே அப்பா தொழில் போவாங்க, ஆனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அது எனக்குன்னு வந்து இப்போ சனிக்கிழமை ஃபைபரில் என்ன மீன் வந்தாலும் அது எனக்கு தான், அதை வச்சு நான் வந்து ஊறுகாய் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை, மற்ற மீன்களுக்கெல்லாம் கிடைக்காத மீன்களுக்கெல்லாம் பக்கத்து ஃபைபரில் மாமா மச்சான்னு சொல்லி இருப்பாங்க, அவங்க ஃபைபர்லேருந்தும் கம்மியான ப்ரைஸ்க்கு எனக்காக வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மீன் கிடைக்கல அப்படின்னா வெளியூர்களில் வெளி அமளிநகர்னு ஒரு ஊர் அங்கெல்லாம் போய் தூண்டி மீன் பிடிப்பாங்க. ஸோ அங்கேயும் போய் ஊறுகாய் காண்டி நான் வந்து பைக்கில் போய் பாக்ஸ் கணக்கில் மீன்லாம் வந்து எடுத்து அப்படியும் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மீன் எடுக்கிறோம் அப்படின்னா சண்டே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் எங்களுக்கு, நைட்டே வந்து மீனெல்லாம் பொறிச்சு இது பண்ணி அப்படியே காலைல வரைக்கும் வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒர்க் பண்ணி 1 கழித்து அப்புறம் பேக் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஊறுகாய் வந்து நமக்கு சேல்ஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் ஊறுகாய் பண்ணும்போது யார் வாங்குவா அப்படிலாம் பயந்த நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் நமக்குன்னு வெப்சைட்லாம் எதுவும் கிடையாது, இன்ஸ்டால தான் நம்ம வந்து வீடியோ ஒன்று போடுவோம் ஊறுகாய் இருக்குன்னு சொல்லி. வீடியோ போட்ட உடனே நமக்கு எந்தெந்த ஊர்லேருந்தே ஆர்டர் தெரியும், ஒவ்வொரு ஊராக சொல்லுவாங்க, மதுரை தேனி சென்னைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷிப்புக்கு போகிறவங்க கப்பலுக்கு போகிறவங்க எங்கள் ஊர்லேருந்து கப்பலுக்கு போகிற பசங்களாம் எங்கிட்ட தான் வந்து 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. பக்கத்து ஊர்கள்லேயுமே வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி பெங்களூரு சில பேர்லாம் கமெண்ட்லேயே வந்து பஹ்ரைனுக்கு அனுப்ப முடியுமா துபாய்க்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்மளால் வந்து இப்போ அனுப்ப முடியலேன்னு கஷ்டமாக இருக்கும், கூடிய சீக்கிரமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு இப்போது 22 ஆகுது. நான் இப்போ அப்பா கூட கடலுக்கு போயிட்டே இருந்தேன் அப்படின்னா 50-60 வரைக்கும் நான் கடலுக்கே தான் போயிட்டுருக்கணும். என் குடும்பத்துலேயும் அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மீனவ பெண்ணாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறது மூலயமா என்னோட ஜென்ரேஷனே வந்து மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பமாக இருந்தது ஒரு இடம் தான். என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே அப்பா வந்து கடலுக்கு போயிட்டு வரும்போது நான் ஆசையாக போய் கேட்பேன், அப்பா இன்னைக்கு எவ்வளோ குத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா 2000-3000 அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். மீன் எடுத்துருக்கவங்களாம் பார்க்கும்போது அவங்கலாம் வந்து பைக்கு காரு செயின் அப்படிலாம் வந்து அவங்க ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு அப்பாட்ட கேட்பேன், அப்பா என்னப்பா நம்ம தான் கடலுக்கு போகிறோம், நம்ம கடலுக்கு போய் நம்ம மீன் எடுத்து வந்து விற்கிறோம், ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், அவங்களாம் நல்லா வசதியாக இருக்காங்களேப்பான்னு கேட்கும்போது அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நம்மளுக்கு கடலுக்கு போய் மீன் மட்டும்தான் பிடிக்க தெரியும், ஆனால் நாம் விற்க தெரியாமல் வந்து விற்கிறோம், அவங்க அதை அதிகமான ரேட்டுக்கு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நானுமே இப்போ தான் வந்து எனக்கே இப்போ தான் வந்து புரிஞ்சு நானும் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான முயற்சி தான் நானும் இப்போ எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஃபீமேல் சீ விளாகர்னா அது நான் மட்டும்தான். ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில பேர் விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நான் பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை. அதையும் தாண்டி நான் வந்து அதெல்லாம் முறியடிச்சு இன்னும் மேலே மேலே போவேன் அப்படிங்கிற ஹோப் எனக்கு இருக்குது. ஒரு பொண்ணு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அதுலேயும் ஒரு பின்தங்கிய கிராமம், ஒரு மீனவ கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு, அதுவும் அவங்க அம்மா அப்பா ஒரு படிக்காத ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னா நிறையவே பிரச்சனை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நான் வந்து இப்போது மேலே வந்திருக்கேன் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை என்ன சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத காதலையே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்குள்ளே ஒருத்தி இருப்பாள், உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், அவனை எழுப்பி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் மேலே வரலாம்.